Hi friends, இதுதான் என் சேனலோட புது நேம் மகாஸ் கிச்சன் டைரி. லாஸ்ட் வீடியோவில் நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஏன் நேம் மாற்ற போகிறீங்க, நல்லா தானே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, மை கிச்சன் டைரின்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது, பேர் மட்டும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும் போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, சேனலை மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் சின்ன கரெக்ஷனோட ஃபுல் நேமை மாற்றிடாமல் மகாஸ் கிச்சன் டைரின்னு மாற்றிட்டேன். அப்புறம் இன்னும் சில பேர் கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண போனால் சைன்இன் பண்ண சொல்லி கேட்குதே, எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையேன்னு கேட்குறாங்க. ஸோ சைன்இன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது எல்லாருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்குது. அதில் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது ஒரு ஐடி கேட்கும், அதை கொடுத்து தான் நீங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, டக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போது யூடியூப் ஓப்பன் பண்ணி சேனல் நேம் கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சைன்இன் கேட்கும்ல, அதில் க்ரியேட் பண்ண இல்லை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. யூடியூப் இனிமேல் அந்த ஐடியில் தான் ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். என் சேனலை பார்க்குறவங்க 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க வெறும் 25% பேர் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு போகுமோங்கிற கேள்விக்கு போன வீடியோலேயே நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டில் தம்ப்னெயில் கொடுக்குற போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் யூடியூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜான் ஃபஸ்ட்டில் 2009 தான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ பப்ளிஷ் பண்ணேன், 8 months கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 4 months தான் டார்கெட் அச்சீவ் பண்ண டைம் இருக்குது. இது வரைக்கும் நான் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடும். பட் கரெக்டான மெத்தடில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால பாருங்கள், 265 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பேமில் போயிடுச்சு, அதாவது 265 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது மட்டும் சரியாக பண்ணியிருந்தால் இப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போவுமே யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் 3 minutes வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணிவிட்டு பார்க்குறதுனால உங்களாலேயும் லைக் பண்ணவும் முடியும், கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணவும் முடியும். ஸோ உங்கள் விஷ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.